ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இந்த வீடியோவில் நாம் நீங்கள் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான லைஃப் செட்டில் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன், அசிஸ்டன்ட், சூப்பர்வைசர் உள்ளிட்ட 10 விதமான போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பே அண்ட் அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து ஸ்டார்டிங்கே 25,000 ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 18. இந்த வீடியோவில் நம்ம இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்ற எல்லா வித டீட்டெயில்ஸையும் கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட சேனலில் ரெகுலராக வரக்கூடிய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் மறக்காமல் நம்மளோட வெப்சைட்டையும் எவ்ரிடே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மினிமம் 1 or 2 வீடியோஸ் தான் வந்து அப்லோட் பண்ணுறோம். பட் அதுவே வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தினசரி வரக்கூடிய அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 ஜாப்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ அது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனோட என்டையர் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்ஸ் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கரன்சி நோட் பிரஸ் நாசிக்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்டிங் கார்பரேஷனோட ஒன் ஆஃப் த யூனிட். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரன்சி நோட் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 விதமான போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 117 வேகன்சிஸ் வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் டெக்னிக்கல் ஆப்ரேஷன் அண்ட் பிரிண்டிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 வேகன்சி வந்து இருக்கு. அதே மாதிரி சூப்பர்வைசர் போஸ்ட் அஃபிஷியல் லாங்குவேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி வந்துருக்கு. ஆர்டிஸ்டில் 1 வேகன்சிஸ் இருக்குது. செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட்டில் 1 வேகன்சி வந்துருக்கு. ஜூனியர் டெக்னீஷியனில் ஒர்க் ஷாப் எலக்ட்ரிக்கலில் 6 வேகன்சிஸ் இருக்குது. ஜூனியர் டெக்னீஷியன் இன் மெஷினிஸ்ட்டில் 2 வேகன்சிஸ் இருக்குது. ஜூனியர் டெக்னீஷியன் ஃபிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வேகன்சிஸ் இருக்குது. ஜூனியர் டெக்னீஷியன் இன் எலக்ட்ரானிக்ஸில் 4 வேகன்சிஸ், ஏர் கண்டிஷனிங்கில் 4 வேகன்சிஸ் அண்ட் பிரிண்டிங் கண்ட்ரோலில் 10 வேகன்சிஸ் வந்திருக்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 117 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸும் வந்து தனியாகவே வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் சூப்பர்வைசர் போஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27,000 இருந்து 95,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆர்டிஸ்ட் அண்ட் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23,000 இருந்து 85,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஜூனியர் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 இருந்து 67,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே தான். இது கூட உங்களுக்கு அதர் அலவன்சஸ் எல்லாமே வந்து ஆட் ஆகும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் மினிமம் ஐடிஐலேருந்து மேக்ஸிமம் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா டெக்னிக்கல் ஆப்ரேஷன் அண்ட் பிரிண்டிங் போஸ்ட்டுக்கு நீங்கள் டிப்ளமோ இன்ஜினியரிங் இன் பிரிண்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங் பிஇ பிடெக் ஆர் பிஎஸ்சி இன் பிரிண்டிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் நீங்கள் ஹிந்தி ஆர் இங்கிலீஷில். அது கூட நீங்கள் ஹிந்தியில் மாஸ்டர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இங்கிலீஷை 1 ஆஃப் த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷில் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா ஹிந்தியை 1 ஆஃப் த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அஸ் அ டிரான்ஸ்லேட்டராக. ஸோ ஹிந்தி டு இங்கிலீஷ் இல்லை அப்படின்னா இங்கிலீஷ் டு ஹிந்தியில் டிரான்ஸ்லேட்டராக வந்து இருந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த 10 போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் அஃபிஷியல் லாங்குவேஜ் போஸ்ட்டுக்கு மட்டும் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து ரெக்கர் பண்ணுறாங்க. ரிமைனிங் போஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸே வந்து எலிஜிபிள். ஆர்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சலர்ஸ் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இன் ஃபைன் ஆர்ட்ஸ் இல்லை அப்படின்னா விஷுவல் ஆர்ட்ஸ் ஆர் கிராஃபிக்ஸில் வந்து பேச்சலர்ஸ் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிசிப்ளினில் கிராஜுவேட் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் ஸ்டெனோகிராஃபி வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு நீங்கள் ஐடிஐ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ரெலவெண்ட் ஃபீல்டில். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு மினிமம் 18 இருந்து மேக்ஸிமம் 25 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் ஆர்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 28 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு நீங்கள் 18 30 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்திருக்கு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 ஓபிசி கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு 3 ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா ஜாப்ஸ்க்குமே உங்களுக்கு பேசிக்காக ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுவே நீங்கள் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் கூட ஸ்டெனோகிராஃபி அண்ட் டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து
கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் குவான்டிடேட்டிவ் அப்டிடியூட் இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வரும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்பெக்டிவ் ட்ரேட்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்ஸும் வந்து கிடையாது. அதே மாதிரி ரிட்டன் டெஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் சென்டரும் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு சென்டருமே கிடையாது. ஸோ அவுட் ஆஃப் தமிழ்நாட்டில் தான் வந்து உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் இருக்கு. அதே மாதிரி டெஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நோட்டிஃபிகேஷனை ஒன் செகண்ட் கோத்ரூ பண்ணிட்டு இந்த ஜாப்க்கு ப்ராப்பரா வந்து அப்ளை பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 rupees பே பண்ணுற மாதிரி வந்துருக்கும். இன்டிமேஷன் சார்ஜஸாக 200 rupees வந்து பே பண்ணுவீங்க. ரிமைனிங் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் அதாவது ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அண்ட் ஓபிசி கேட்டகரியை சேர்ந்தவங்க 600 rupees பே பண்ணுவீங்க. ஸோ அந்த இந்த ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் பே பண்ணிக்கலாம் த்ரூ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமா. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப்க்கு நம்ம அக்டோபர் 19 இருந்து நவம்பர் 18 வரைக்கும் நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி இல்லை அப்படின்னா பிப்ரவரியில வந்து கண்டக்ட் பண்றதா வந்து சொல்லிருக்காங்க. அண்ட் இதுக்கான ஹால் டிக்கெட்டை நம்ம ஆபீஷியல் சைட்லயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த நோட்டிபிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சில ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க. சோ அதையும் ஒன் செகண்ட் கோ த்ரூ பண்ணிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் கண்டிப்பா இந்த ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், பை.